Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சு அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சமா கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடணும். அப்பதான் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் இல்லாம இருக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் சைஸில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப புளிப்பாயிரும் நம்மளுக்கு குருமா. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வணங்குற அளவுக்கு, தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி கொடுங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகும். இன்னும் தக்காளி நல்லா சுருண்டு வணங்குற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வெஜிடபிள் குருமா, ஒயிட் குருமா எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான நிறைய சைடிஷ் ரெசிபி போட்டிருக்கோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு ஜூஸியாகிற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 1 கேரட்டை இது போல் பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 6 7 பீன்ஸை இது போல் பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு 1 இது போல் பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வணக்கி கொடுங்க. இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே போய் இந்த காயிலே ஆட் ஆகிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இதை வணக்கி விட்டாச்சு. இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா உங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் கொஞ்சம் காரம் கொடுக்கும், அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக இந்த காயோட நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வணக்கி கொடுங்க. இப்போ பாருங்கள் காய் எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போய் வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அது வெந்துட்டுருக்க கேப்பில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ரஃப்பாக தான் மூடி வச்சுருக்கோம். காய் ஓரளவுக்கு 50% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க, குருமா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஒன்று சேர்ந்த மாதிரி குருமா இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சால் தான் நம்ம வெந்து வரப்போ நல்லா திக்னஸ் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணியாக இருக்கும், சாப்பிட்றப்ப டேஸ்டியாக இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஜஸ்ட்டு 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுட்டு
ஒரு விசில் வந்துச்சு, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு குருமா கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.